கொரோனா தொற்று தற்போது குறைந்திருந்தாலும் கவனமின்றி இருந்தால் மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. கொரோனா இரண்டாவது அலையை உத்தரப்பிரதேச அரசு கட்டுப்படுத்திய முறை அசாத்தியமானது. வாரணாசியில் 1,500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பாராட்டு. தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சிக் குழுவினர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் டெல்லி பயணம். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை மத்திய அரசிடம் வழங்குகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்திக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா. தமிழ்நாட்டிலிருந்து அனைத்துக் கட்சிக் குழுவினர் டெல்லிக்கு பயணமான நிலையில் திடீர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை முதல் மேலும் நீட்டிக்கப்படவுள்ள ஊரடங்கில் என்னென்ன தளர்வுகள் அளிக்கப்படும், பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாளை ஆலோசனை. புதுச்சேரியில் ஜூலை 31 வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு. சுற்றுலா தலங்களை 50% சுற்றுலா பயணிகளுடன் திறக்க புதுச்சேரி அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் மேலும் 2,405 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 3,006 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். பெருந்தொற்றுக்கு மேலும் 49 பேர் பலியான பரிதாபம். வளர்பிறை சஷ்டியையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கொரோனா முன்னெச்சரிக்கையாக கடலில் புனித நீராட அனுமதி மறுப்பு. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கிடுகிடுவென நிரம்பும் அணைகள். எந்நேரத்திலும் தமிழ்நாட்டிற்கு வரும் காவிரியாற்றில் அதிக தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்திப்பு. கூடுதல் தடுப்பூசி உட்பட 13 அம்ச கோரிக்கைகளை வழங்கியதாக தகவல். தமிழ்நாட்டில் கூடுதலாக செங்கல்பட்டு, திருப்பூர், விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய 4 நகரங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் உறுதியளித்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டுவிட்டரில் பதிவு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் சில தினங்களில் வெளியிடப்படும். முதலமைச்சரிடம் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் நாளை திறப்பு இல்லை. கொரோனா பரவல் குறையாததால் ஒத்திவைப்பு. டிசம்பர் மாதத்திற்குள் உட்கட்சித் தேர்தலை நடத்துவதாக அதிமுக உறுதியளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். சாலை விபத்துகளை தடுக்க 2 வழிச்சாலைகள் 4 வழிச்சாலையாக மாற்றப்படும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தகவல். கேரள மாநிலத்தை ஒட்டிய தமிழக எல்லையோர மாவட்டங்களில் பிடிக்கப்பட்ட கொசுக்களின் உடலில் ஜிகா வைரஸ் இல்லை. கொசுக்களின் உடலில் வேறு ஏதேனும் வைரஸ் பாதிப்புகள் உள்ளனவா என ஆய்வு. கேரளாவில் ஜிகா வைரஸ் பரவுவதால் அம்மாநிலத்திலிருந்து தமிழகம் வரும் வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு. எல்லையோர மாவட்டங்களில் மனித இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யும் பணிகளில் தமிழக சுகாதாரத்துறை தீவிரம். சென்னை மெரினா கடற்கரையை பராமரிக்க IAS அதிகாரி தலைமையிலான குழுவை ஏன் அமைக்கக்கூடாது? தமிழ்நாடு அரசு, சென்னை மாநகராட்சி, சென்னை காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் உள்ள 2,500 பேருந்துகளில் 71 கோடி ரூபாய் செலவில் CCTV கேமரா பொருத்தும் பணி. நிர்பயா திட்டத்தின் கீழ் நடைபெறுவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். டீசல் விலை உயர்ந்தாலும் பேருந்துகளின் பயண டிக்கெட் விலை உயராது என தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். கடந்த 12 முதல் தற்போது வரை அரசு மாநகர பேருந்துகளில் 78 லட்சம் மகளிர் இலவச பயணம். சிவசங்கர் பாபாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை 21 ஒத்திவைப்பு. செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு. ககன்யான் திட்ட ராக்கெட்டின் விகாஸ் எஞ்சின் சோதனை வெற்றி.
இஸ்ரோ நிறுவனத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலன் மஸ்க் பாராட்டு. கொரோனா மூன்றாம் அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலக சுகாதார நிறுவனத்தின் திடீர் எச்சரிக்கையால் அதிர்வலை. டொமினிகாவில் கைது செய்யப்பட்டிருந்த வைர வியாபாரி மெகுல் சோக்சி ஆன்டிகுவாவுக்கு அனுப்பி வைப்பு. மருத்துவ சிகிச்சைக்காக ஜாமீன் வழங்கப்பட்டதால் நடவடிக்கை. பருவநிலை மாற்றத்தை தடுக்க அமெரிக்காவுடன் இணைந்து போராட தயார். மாஸ்கோவில் வரலாறு காணாத வெப்பம் பதிவானதை அடுத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. உய்கூர் இன மக்களின் கட்டாய உழைப்பால் உருவாக்கப்படுவதாக கூறப்படும் சீனாவின் ஷின்ஜியாங் பொருட்களுக்கு தடை விதிக்கும் மசோதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஒப்புதலுடன் சட்டமாகிறது. தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலையான எட்னா. அடர்த்தியான கரும்புகை குபுகுபுவென மேலெழுவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம்.